ஸோ லாஸ்ட் எபிசோட்ல யுவனோட தாத்தா பன்னியை டெய்லி ஹோம் டெலிவரி பண்ண சொன்னாரு. பன்னி கொடுத்த ஸ்வீட்டை யுவன் சாப்பிடாம ஓடுனா, பட் பன்னி ஃபோர்ஸ் பண்ணி இவனுக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். தாத்தா ஹோம் டெலிவரி பண்ண சொன்னதால பன்னி அவங்க வீட்டுக்கு வந்து விதவிதமா சமைக்கிறா. அப்புறம் பன்னி அவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்து, அம்மா நீங்கள் செஞ்ச மாதிரியே நானும் எல்லா டிஷ்ஷும் செஞ்சுட்டேன், நான் எதையுமே மறக்கலை, இந்த பிஸ்னஸில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பமான்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவள் வெளியே வரும்போது அவங்க அத்தையும் மாமாவும் பன்னிஜா ஹோம் டெலிவரின்னு போட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு வராங்க. பன்னி அதை வாங்கி செவத்தில் மாட்டிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புறா. வர்ற வழியில் விராஜ் காரில் வந்துட்டு இருக்கான். அப்போ பன்னி அவன் இடிச்சிட்றான். விராஜ் வெளியே வந்து ஒரு சாரி கூட கேட்காம ஒரு 2000 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்கிறான். பன்னி அவனோட கார் டயரை பஞ்சர் பண்ணி விட்டுட்டு இந்த 2000 ரூபாய் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அரைஞ்சிட்டு கிளம்புறா. பன்னி யுவன் வீட்டுக்குள்ள என்டர் ஆனதும் மைரா தான் அவளை வெல்கம் பண்றா. மேல யுவன் வயலின் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே பன்னி அந்த ரூமுக்கு போறா. அங்க வேலைக்காரங்க சாப்பாடு எடுத்துட்டு போய் யுவனுக்கு கொடுக்கறாங்க. ஆனா யுவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தட்டி விடுறான். பன்னி உடனே கோவப்பட்டு அங்க இருக்கிற செருப்பு எடுத்து அவனை மிரட்டுறா. நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்திருக்கேன், அதனால நீ என்கிட்ட சாப்பிட்டு தான் ஆகணும்னு பன்னி சொல்றா. ஆனா யுவன் வந்து அவ கையில இருக்கிற செருப்பை வாங்கி வைக்கிறா. அப்பதான் பன்னி யுவனோட அம்மா போட்டோஸை பாக்குறா. அதுல ஒரு போட்டோல யுவனோட அம்மா அவனுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. பன்னி அதை பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரியே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு யுவனை சாப்பிட கூப்பிடுறா. யுவன் அந்த திங்ஸ் எல்லாம் பாக்குறா. அது எல்லாமே அவங்க அம்மா யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. உடனே அமைதியா சாப்பிட உட்கார்றான். அப்புறம் பன்னி அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறா. இதெல்லாம் பார்க்கும்போது யுவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. அதனால அவனும் அமைதியா சாப்பிட்றான். இதையெல்லாம் தாத்தாவும் மைராவும் பார்த்துட்டு நம்மளால பண்ண முடியாத பன்னி செஞ்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யுவன் பன்னி கிட்ட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றான். அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மாலினி யுவன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்த வீடியோவை நியூஸில் பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு திட்டுறா. யுவனை நீங்களாம் பார்த்துக்கிறதே இல்லைன்னு மாலினி திட்டுறா. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாரி கேட்டுட்டு இந்த மாதிரி இனிமேல் நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்த தாத்தா, இன்னைக்கு மகா சிவராத்திரி பூஜை பண்ண போகிறேன், அதுக்கு பிரசாதத்தை நீ தான் ரெடி பண்ணணும்னு மாலினிட்ட சொல்கிறாரு. அதுக்கு மாலினி, எனக்கு வேலை இருக்குது, நான் கிச்சன்லேருந்து சமைக்கலாம் முடியாதுன்னு சொல்கிறா. அதனால தாத்தா வீட்டில் இருக்கிற மற்ற லேடிஸ் யாராவது சமைக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி சமைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. யுவன் இந்த பூஜைக்கு வந்து மகா சிவராத்திரி பூஜை பண்ணியே ஆகணும்னு தாத்தா சொல்றாரு. அதுக்கு மாலினி வந்து, யுவன் என்ன பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான், அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு வாரத்துக்கு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றா. அதை மீறி அவன் வெளியே வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வார்ன் பண்ணிட்டு போறா. தாத்தா சாமி முன்னாடி இந்த பூஜை நடக்குமா, இந்த பூஜைக்கு பிரசாதம் யார் பண்ணுவாங்கன்னு சாமி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ பன்னி வந்து, நான் பிரசாதம் பண்ணுறேன்னு தாத்தா கிட்ட சொல்றா. தாத்தாவும் ஓகே சொல்றாரு. வீட்டில் நான்வெஜ் சமைச்சதுனால வெளியே சமைக்கிறதுக்காக எல்லா பொருளும் ரெடி பண்ணுறாங்க. அப்போ பன்னி வந்து தாத்தா கிட்ட பேசிட்டே சமைக்கிறா. யுவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்குறா. அதுக்கு தாத்தா வந்து, யுவனோட அம்மா யுவனுக்கு 7 வயசு இருக்கும்போது அவன் கண் முன்னாடியே இறந்துட்டாங்க, அந்த அதிர்ச்சியில் தான் அவன் இப்படி ஆயிட்டான், அவன் ஆள் தான் இப்படி வளர்ந்துருக்கான், ஆனால் மனசளவில் அவன் 7 வயசு குழந்ததான்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் பண்ணி கேட்டுட்டு, எனக்கும் அம்மா இல்லை, அதனால அவனோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுன்னு சொல்றா. அடுத்த சீன்ல மாலினி யுவன் பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன கேட்டி, அவங்க வீட்டில் இருக்கிற கல்பனாவோ அவளோட மருமகளும் ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி யுவன் தனியா இருக்கும்போது அவனோட ரூம் லாக் பண்ணிட்டு பேய் காஸ்டியூம் போட்டு அவனை பயமுறுத்துறாங்க. யுவனும் அதை பார்த்து பயந்து ரொம்பவே அழுகுறான். இங்க வந்து பன்னி தாத்தா கிட்ட, யுவன் எப்படி இவ்வளோ நல்லா வயலின் வாசிக்கிறான்னு கேட்குறா. அதுதான் அவனோட இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்காக அவன் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கான், அவன் மட்டும் இப்போ நல்லா இருந்தானா இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருப்பான்னு தாத்தா சொல்கிறாரு. அங்கே யுவனை ரொம்பவே பயமுறுத்துறாங்க. யுவன் கதறி கதறி அழுகிறான். நீ இந்த ரூம் விட்டு வெளியே வந்தினா உன்னையும் உங்கள் அம்மா மாதிரி நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோன்னு கல்பனாவாக அவளோட மருமகளும் யுவனை மிரட்டுறாங்க. யுவனும் பயந்துட்டு, நான் கண்டிப்பாக கீழே போக மாட்டேன், இந்த ரூம்லேயே இருக்குன்னு சொல்கிறான். அவங்க போனதுக்கப்புறம் பன்னி ஸ்வீட் செஞ்சு முடிச்சுட்டு யுவனுக்காக பாதாம் பால் எடுத்துகிட்டு யுவன் ரூமுக்கு போகிறான். அவன் ரூம் ஃபுல்லாக எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு. யுவனும் பயத்தோடு உட்காந்துருக்கான். பால் குடிச்சு முடிச்சுட்டு, நீ ரெடி ஆகிட்டு கீழே வா, நம்ம பூஜைக்கு போகலான்னு பன்னி சொல்கிறா. இல்லை, நான் பூஜைக்கு வரமாட்டேன், நான் பூஜைக்கு வந்தால் எங்கள் அம்மாவை கொன்ன மாதிரியே பேய் வந்து என்னையும் கொன்னுறன்னு யுவன் பயத்தில் சொல்கிறான். அப்போ வீர் உள்ளே வந்துட்டு யுவன் ரூமில் இருக்க உடஞ்ச பொருள்லாம் பார்த்துட்டு எதுக்கு உடைச்சேன்னு யுவனை திட்டுறா. அப்போ யுவன் பயத்தில் யூரின் போயிடுறான். அதுக்கும் கோவப்பட்ட வீர் அவனை அடிக்க கையோங்கிறான். அப்போ பன்னி வந்து அவன் கையை பிடிச்சிட்டு தடுத்துடுறான். அப்போ வீர் வந்து கேட்குறான், நீ யாருன்னு. அதுக்கு பன்னி வந்து அவன் யாருன்னு சொல்கிறா. அப்போ தான் யுவனை பயமுறுத்து அந்த ரெண்டு லேடிஸ் உள்ள வராங்க. பன்னி வந்து, நீங்க எல்லாரும் வெளியே போங்க, யுவன் பூஜைக்கு ரெடி ஆகணும்னு சொல்றா.
அப்போ யுவனை பயமுறுத்துற பொண்ணு வந்து அவன்லாம் பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றா. யுவனும் வந்து நான் கீழே வந்தனா பேய் என்ன தண்டிச்சிடும்னு சொல்றான். பேயை தண்டிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பன்னி அங்க இருக்கிற அந்த பொண்ணு மேல தண்ணி எடுத்து ஊத்துறா. அப்ப அவ அடிக்க வரும்போது பன்னி அவ கையை பிடிச்சி தள்ளி விடுறா. ரூம் விட்டு எல்லாத்தையும் துரத்துறா. இதெல்லாம் தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. இவ ஒருத்தியால மட்டும்தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளுகள்லாம் அடக்க முடியும்னு சொல்றாரு. பன்னி ஒரு வழியா யுவனை சமாளிச்சு அவனை பூஜைக்கு ரெடி பண்ணி கீழே கூப்பிட்டு வரா. யுவன் பூஜைக்கு வச்சிருக்க ஸ்வீட் எடுத்து சாப்பிட போறா. அதுக்கு பன்னி வந்து நீ இந்த பூஜையில அமைதியா உட்கார்ந்தினா உனக்கு தான் ஃபுல் ஸ்வீட்டு கொடுப்பேன்னு சொல்றா. உடனே யுவனும் ஓகே சொல்லிட்டு பூஜையில உட்கார்றான். யுவனை பயமுறுத்தின அந்த ரெண்டு லேடிஸும் இதை மட்டும் மாலினி பார்த்தனா நம்மள சும்மாவே விடமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மாலினி உள்ள வரா. மாலினி வந்து கேக்குறா, யுவனை பூஜைக்கு யாரும் கூப்பிட்டு வந்தது எனக்கு தெரியும், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட பேச்சை மீற மாட்டாங்கன்னு. அப்புறம் யார் இங்கே கூப்பிட்டு வந்தது அப்படின்னு கேட்குறான். உடனே பன்னி முன்னாடி தைரியமாக வந்து நான் தான் இவனை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவள் யாருன்னு சொல்கிறான். மாலினி வந்து இவ்வளோ சீப்பான பொண்ணு எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, அதுவும் இல்லாமல் இவ்வளோ பிரசாதம் வேறு சமைக்க வச்சு பூஜையில் வேற வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக படுதானு தாத்தாவை பார்த்து கேட்குறான். பன்னி உடனே கோவப்பட்டு என்ன தைரியம் இருந்தால் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமன் தான், அதுக்காவது மரியாதை கொடுங்க சொல்றா. மாலினிக்கு கோவம் வந்து யுவனை பார்த்து திட்டுறா, என்ன தைரியம் இருந்தா நீ ரூம் விட்டு வெளியே வர, எதுக்கு பூஜைக்கு வந்தன்னு கேக்குறா. அப்போ பன்னி வந்து யுவனோட அம்மா இருந்ததுக்கப்புறம் நீங்கள் தானே அவனுக்கு அம்மா மாதிரி, நீங்களே இப்படி பண்ணலாமா, அம்மாங்கிற ஸ்தானத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு மாலினியை பார்த்து சொல்கிறான். யுவன் பூஜைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, அவங்க அம்மா இருந்தப்போ தான் கடைசியாக வந்தான், அதுக்கப்புறம் அவன் வர்றதே இல்லை, அதனால இந்த பூஜை நடந்தே அவனு தாத்தா சொல்கிறாரு. மாலினியும் சரி உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டுன்னு பூஜைக்கு சம்மதிக்கிறான். யுவனும் சமத்தா கீழோக்கு வந்து பூஜை பண்ணுறான். அப்போ மாலினி வந்து அக்னிகுண்டத்தில் நெய் ஊற்றுறங்கிற பேரில் நிறையா நெய் வந்து ஊற்றுறா, அதனால நெருப்பு அதிகமாகுது. வெளியிலிருந்து மத்தளை வாசிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்கள சவுண்டாக வாசிக்க சொல்றா. நெருப்பு அதிகமானதாலும் மத்தளை சவுண்டு ரொம்ப கேட்டதுனாலும் யுவன் வந்து பயந்து போறான். அப்போ தாத்தாவும் பன்னியும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷாலு டிராமாஸ்.